ओम सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चक्र प्रचोदयात् श्री गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தின்னு கொண்டாடப்படுறது. இந்த நன்னாள்ல நாம் அதிசக்தி வாய்ந்த சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம் பார்க்கலாம். திருமாலின் வலது கையை அலங்கரிக்கும் சக்கராயுதமே சக்கரத்தாழ்வார் அப்படின்னு போற்றப்படுகிறார். இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று கூறுகிறார் வேதாந்த தேசிகர். சக்கரத்தாழ்வார் திருவாழியாழ்வான், சக்கரராஜன், ஹேத்திராஜன், ரத்தாங்க பாணி, சுதர்சனர் என்று பல பெயர்களால அழைக்கப்படுகிறார். ஆழ்வார்களில் மூத்தவர் என்று ஆராதிக்கப்படுபவர் ஸ்ரீ சுதர்சனர். இவர் 8, 16, 32 என்ற எண்ணிக்கைகளில் கரங்களை உடையவர். பொதுவாக நம் பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாரை தனி சந்நிதியிலே தரிசிக்க முடியும். ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே அமையப்பட்டிருக்கும் ஒரே தனி கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவில். இங்கு சூரியனின் ஆணவத்தை தனது ஒளியில் அடக்கியதால் இது பாஸ்கர க்ஷேத்திரம் என்றும் பெருமாளுக்கு பாஸ்கரராஜன் என்ற பெயரும் ஏற்பட்டது. தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் தனது மகளின் தீராத உடல் நோய் நீங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்து அது குணமாகியது. அதற்கு சான்றாக அவரது சிலை அங்கு வைக்கப்பட்டுள்ளதை நாம் இன்று சென்றாலும் தரிசிக்க முடியும். அதனால் நாம் சக்கரத்தாழ்வாரை வேண்ட எப்பேற்பட்ட தீராத நோய்களும் குணமாகும். கடன் தொல்லை நீங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பானது. சுதர்சனரை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான மந்திர சக்தியாலும் தந்திர சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் கையில் சுழலும் ஆயுதம் சுதர்சன சக்கரம். மாபெரும் சக்தியும் ஒளிரும் தன்மையும் கொண்ட இந்த சக்கராயுதம் மகத்தான ஆற்றல் வாய்ந்தது. தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடியது. சக்கரத்தாழ்வாரை சரணடைந்தால் சனி தோஷங்கள் ராகுகேது தோஷங்கள் விலகுகின்றன. அவரை மனமாற வேண்டி 12 பிரதட்சிணம் செய்தால் நவகோள்களால் வரும் துன்பங்களும் சகல தோஷங்களும் விலகுகின்றன. மேலும் சுதர்சன வழிபாடு செய்பவர்களுக்கு பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாது. பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அது பெருமாளுக்கே ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கரத்தாழ்வார். ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் தெரிவிக்கிறது. சக்கரத்தாழ்வார் அவதார தினமான இன்று சக்கரத்தாழ்வாரை வணங்கி சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 27 முறை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லி சக்கரத்தாழ்வாரை வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல காரிய சித்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பீடைகள் ஒழியும், சௌபாகியம் பிறக்கும், ஆபத்து நீங்கும், பயம் விலகும், தைரியம் பிறக்கும், சந்தோஷம் நிலைக்கும். நாம மந்திரத்தை பார்க்கலாம். மகா சுதர்சன மந்திரம் சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர்மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரீதாய சர்வதிக்ஷோபணகராய பிரம்மணே பரம் ஜோதிஷே ஹூம் பட் ஸ்வாஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர்மோச்சய மோச்சய ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரீதாய சர்வதிக்ஷோபணகராய பிரம்மணே பரஞ்சோதிஷே ஹூம் பட் ஸ்வாஹா. சக்கரத்தாழ்வார் அவதார தினமான இந்த நன்னாளில் சக்கரத்தாழ்வாரை வணங்கி இந்த சுதர்சன மாலா மந்திரத்தை பாராயணம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.